இந்த பூமியில் மனுஷர்கள் ஏராளமான உபகரணங்களை நாம் பயன்படுத்துகிறோம். உதாரணமாக செல்ஃபோனை நம்ம பயன்படுத்துகிறோம். வீடுகளில் எத்தனையோ மிக்ஸி, கிரைண்டரு, ஃபேன், எத்தனையோ ஃப்ரிட்ஜு, எத்தனையோ வாஷிங் மிஷின், எத்தனையோ உபகரணங்களை வீடுகளில் நாம் எல்லாரும் பயன்படுத்துகிறோம், பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்துகிற கட்டாயத்தில் நாம் எல்லாமே இருக்கிறோம். ஆனால் அந்த பயன்படுத்துகிற மனுஷன், அதாவது அந்த 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 அதை உருவாக்கின மனுஷன், அதுக்கு வியாபாரம் பண்ண அதை சந்தைக்கு கடைக்கு கொண்டு வரும் பொழுது அந்த பொருள் கெட்டு விட்டால், அந்த பொருள் வீணாயிட்டால், அந்த பொருளை எப்படி சரி செய்ய வேண்டும், எப்படி அதை ரிப்பேர் பண்ண வேண்டும்னு சொல்லி ஒரு கேட்லாக், ஒரு வரைபடத்தை அவன் வைத்து அந்த புக்கில் ஒரு வரைபடத்தையும் போட்டு எந்தெந்த ஸ்குருவை எங்கெங்கெல்லாம் கட்ட வேண்டும், எது பழுது அடைந்திருக்கும், அந்த பழுதடைந்த இடத்தை நீக்குவதற்கு அவன் அதில் அருமையாக அதில் எழுதியிருப்பார்கள். நான் பார்த்துருக்கிறேன், நீங்களும் பார்த்துருப்பீர்கள். ஒரு பொருளை நீங்கள் வாங்கும்போது உதாரணமாக மிக்ஸி இருக்குது, மிக்ஸி கெட்டுட்டாக்கா அது என்ன செய்யணும் சொல்லி ஒரு கேட்லாக் போட்டிருக்கும். அந்த காரியம் சரியில்லைன்னா அடுத்தபடி என்ன செய்யலாம்னு போட்டிருக்கும். எல்லா பொருள்களுக்கும் அப்படியே இருக்கும், பொறுக்கும். ஆனால் மனுஷராகிய நம்மளை தேவன் உண்டாக்கப்படும்போது மனுஷன் கெட்டுட்டான்னா மனுஷனை சரி செய்வதற்கு என்று சொல்லி அவரும் ஒரு கேட்லாக், ஒரு புஸ்தகத்தை தேவன் மனுஷருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த முழு உலகத்தில் மனுஷனுடைய வாழ்க்கைக்கு, மனுஷனுக்குன்று தேவன் கொடுத்த ஒரே ஒரு புஸ்தகம் தேவனுடைய வார்த்தையாகிய வேதாகமம். இந்த வேதாகமத்தை தவிர மனுஷனுக்கு வேறு எந்த புஸ்தகமில் கெட்டுப்போன மனுஷனை சரி செய்வதற்கு, எல்லா கெட்டுப்போன மனுஷனை சரி செய்வதற்கு வேத புஸ்தகத்திலே நமக்கு அதில் ஆதாரங்கள் இருக்குது. பசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் முழு உலகத்தில் இருக்கிற மனுஷன் எல்லாவற்றையும் சரி செய்வதற்கு அவன் அநேக கேட்லாக் அநேக புஸ்தகங்களும் வரைபடங்களும் அவன் வைத்திருக்கிறான். ஆனால் மனுஷனை சரி செய்வதற்கு ஒரு மனுஷனும் அவனால் எழுத முடியாது. ஆனால் பசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி நம்முடைய கரங்களிலே நமக்கு கொடுத்துருக்கிறார். ஒன்று ஏதோ சரியாகலை, சரியாக நம்முடைய வீட்டில் ஏதோ புருஷனுக்கோ மனவுக்கோ மனைவிக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இல்லை பிள்ளைகள் எதுக்கு ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, அதுக்கு உடனே வேதத்தில் நீங்கள் தேடுவீர்களானால் அதுக்கு பரிகாரம் இருக்கிறது, அதுக்கு விடை இருக்கிறது, வேத புஸ்தத்தில் விடை இருக்கிறது. நீங்கள் வேதத்தில் தேடுவீர்களானால் உங்களோட பிரச்சனைக்கு தேவையான பதில் இல்லாமல் வேதத்திலே இல்லவே இல்லை. ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா பிரச்சனைக்கும் வேதத்திலே விடை இருக்கிறது, அதுக்கு பதில் இருக்கிறது. ஆகையினால் விசேஷமாய் நம் குடும்பமாய் நாம் இந்த பூமியிலே தேவன் படைச்சிருக்கிறாங்க. குடும்பமாய் இந்த பூமியிலே குடும்பமாய் இணைக்கப்பட்ட அந்த இணைப்பு இருக்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு ரகசியம். அது பக்தர்கள், அதாவது அப்போஸ்தலர்கள் ரகசியம் என்று சொல்லுகிறார்கள். நான் இந்த நாட்களிலே குடும்பத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ஏனென்றால் நம்முடைய சபையினுடைய அஸ்திபாரமே குடும்பம்தான். தேவன் விரும்புகிற குடும்பங்களை இந்த பூமியிலே நம்ம தேவன் கட்டுகிற ஒரு குடும்ப, தேவன் விரும்புகிற ஒரு குடும்பங்களை ஸ்தாபிக்க வேணும் என்று சொல்லி தேவன் தம்முடைய பசுத்த ஆவியானவரை அனுப்பிச்சிருக்கிறாங்க, வேதத்தை அனுப்பிச்சிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. எத்தனையோ பசுத்தவான்களை நமக்கு முன்மாதிரியாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுவும் நாம் வாழ இந்த நாட்களில் நமக்கு அநேக முன்மாதிரியான சகோதரர்கள் உண்டு. அதனால் புருஷனாய், மனைவியாய், தாத்தாவா, பாட்டியாய், பிள்ளைகளாய், அல்லது வேலைக்காரராய், எஜமானாய், நம்ம இப்படி பல தரப்பட்ட மனிதர்களாக இருக்கும். ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் தேவையான வார்த்தையை வேதாகமம் நமக்கு பதில் அளிக்கிறதா இருக்குது. அதிலே சிலவற்றை கவனிக்க நான் விரும்புகிறேன். எபேசியரின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். எபேசியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம். இங்கே நிறைய மனுஷர்களுக்கு புத்தி சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் கவனமாய் வேதத்தை வாசிக்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். 22வது வசனத்தில் மனைவிகளே என்று சொல்லி ஆரம்பிக்கிறது.
இருபத்தி ஓராம் வசனத்தில் ஒருவருக்கு ஒருவர் என்று சொல்லி ஆரம்பிக்கிறது, ஆரம்பித்து அடுத்தபடி மனைவிகள் என்று சொல்கிறது. இருபத்தைந்தாவது வசனத்தில் புருஷர்களே என்று சொல்லி வேதம் அங்கே புருஷர்களுக்கு சொல்லுகிறது. இது கல்யாணத்தில் தான் இந்த அதிகாரத்தை வாசிக்கிறோம் நாம் எல்லாரும். எல்லாருடைய கிறிஸ்தவ கல்யாணங்கள்லேயும் இந்த அதிகாரங்கள் வாசிக்கப்படும். அது ரோமனுக்கு தெளிக்க கோவிலையாக இருந்தாலும் சரி, சிஎஸ்ஐ கோவிலாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்கள்லையும் இந்த எபேசியரின் புஸ்தகம் 21 வசனத்திலிருந்து அந்த வசனம் வரைக்கும் வாசிப்பாங்க. நான் கேட்டிருக்கிறேன், கேத்தலிக் கோவிலில் கூட வாசிக்கிறாங்க, சிஎஸ்சி கோவில்லையும் வாசிக்கிறாங்க, எல்லாரும் வாசிக்கிறாங்க. வாசிட்டு ஆமென் போட்டு அவ்வளோதான், முடிஞ்சு. ஆனால் நீங்களும் நானும் அப்படி கேட்டுலாம் போகக்கூடாது. நாம் கவனமாகவும் அக்கறையோடும் நம்ம கேட்கணும். இங்கே வாசிக்கணும், தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொரு கீழ்ப்படிங்கள். அப்போது இந்த பூமியின் நாட்களில் கீழ்ப்படிதல்ன்றது வேற, அடிப்படி கட்டாயத்துக்காக கீழ்ப்படுகிறது வேற, தெய்வ பயத்தோடு கீழ்ப்படுகிறதுங்கிறது வேற. பயத்தோடு கீழ்ப்படியது, மரியாதையோடு கீழ்ப்படியது, மேன்மையை எண்ணி கீழ்ப்படியது புருஷனும் மனைவியும். வேற வழியில் இவனை கட்டிக்கிட்டோம், என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த கீழ்ப்படிதல் அல்ல, இருதயத்தின் ஆழத்தில் அதை மனமோர்ந்து கீழ்ப்படியது. அதான் தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொரு கீழ்ப்படியது. இங்கே மனைவிகளை குறித்து அவர் சொல்லப்படும் போது, மிக குடும்பத்தில் மிக பங்கு வகிக்கிறவங்க யாருன்னா, புருஷன் பணம் சம்பாதித்து கொண்டு வருவான், சில காரியங்களை அவனால் செய்ய முடியும். ஆனால் மனைவியானவங்க குடும்பத்தில் வந்து ஒரு பெரிய பங்கு இருக்குது குடும்பத்தை கட்டுவதற்கு. மனைவியானவர்களுக்கு அவள் அநேக சமயங்களில் தன்னை சுயத்துக்கு மறிக்க வேண்டியிருக்கும், அநேக சமயங்கள் தன்னை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும், அநேக சமயங்களில் இந்த பூமி நாட்களில் அவ தனக்கு உண்டான எல்லாட்டையும் வெறுத்து இந்த பூமி நாட்களில் ஆண்டவரே உடைய நாமத்துக்கு மகிமையான ஒரு நல்ல மனைவியா அல்லது நல்ல தாயாய் இந்த பூமியில் திகழுமேன்னு சொல்லி அவளுடைய இருதயத்தில் ஓயாத ஒரு கூக்குரலும் புலம்பலும் அவளுடைய இருதயத்தில் இருக்கணும். பெரிய அழைப்பு, ஒரு தாயாய் ஒரு மனைவியாய் அழைக்கப்பட்ட அழைப்பு இந்த பூமியிலே வெளியேறப்பட்ட ஒரு அழைப்பு. அது எவ்வளோ நாள் நம்ம புருஷனா மனைவியா அல்ல இந்த பூமியில் வாழப்போகிற நாட்கள் கொஞ்ச நாள் தான், குறுகிய நாட்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆயினால் மனைவியானால் மிகுந்த கரிசனையோடும் அக்கறையோடையும் பொறுப்போடையும் அந்த குடும்பத்தை குடும்பத்தில் வாழ்வதற்கு தன்னை விட்டு கொடுப்பதற்கு மனைவியால் தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை பெரிய பங்கு. அது எல்லாற்றுக்கும் பங்கு, அதாவது எல்லாற்றுக்குமே இந்த பூமியில் நமக்கு ஒன்று நற்சான்றிதழ் கிடைச்சிடாது. ஆண்டவர் வரும்பொழுது தான் அதுக்கெல்லாம் நற்சான்றிதழ் கிடைக்கும். ஆகையினால் அருமையான மனைவிமார்களுக்கு சொல்லுகிறேன், பூமியில் நீங்கள் வாழ்கிற புருஷனோடு வாழும்பொழுது நீங்கள் சாந்தமுள்ள ஒரு ஸ்திரியாய், வாக்குவாதம் பண்ணாத ஒரு ஸ்திரியாய், போராடாத ஒரு ஸ்திரியாய், போராடாத இந்த உலகத்தினுடைய ஆசைக்கும் உலகத்துடைய இச்சைக்கும் உலகத்துடைய கவர்ச்சிக்கும் ஒருபோதும் பலியாகாத ஸ்திரிகள். இந்த முழு உலகத்தில் நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் இருக்கீங்க ஆண்டவரே, உண்மை மையப்படுத்தணும் ஆண்டவரே, உமக்காக நான் வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே என்று சொல்லுகிற ஸ்திரிகள், அதாவது மிக சொற்பமான ஸ்திரிகள் தான், சொற்பமான ஸ்திரிகள் தான் அந்த மாதிரி ஸ்திரிகள். ஆனால் அநேக ஸ்திரிகள் அவங்க என்ன நினச்சிக்குவாங்க இவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னு சொல்லி வாழ்கிற ஸ்திரிகள் அநேகர் இருக்கிறாங்க, அது உலகத்தில் இருக்கட்டும். ஆனால் சபைய கிறிஸ்தவ சகோதரிகள், ஒரு சகோதரியை குறித்து இன்னொரு சகோதரர் சொன்னது நான் கேட்டேன், இந்த சகோதரி ஒரு வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டாங்கனாக்கா அந்த சகோதரி, அந்த வீட்டில் இருக்கிற மாதிரியான பொருள் நம்ம வீட்டில் இல்லை, அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி அந்த டேபிள் இல்லை, அந்த கட்டில் இல்லை, அந்த நாற்காலி இல்லை, நீ உடனே வாங்கணும், என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது, நீ வாங்கணும். ஸ்திரீகள் புடிவாதம் பண்ணி ஸ்திரீகள் நினச்சாங்கன்னா எதை வேணாலும் சாதிக்க முடியும், ஸ்திரீகள் நினச்சாங்கன்னா எது வேணாலும் சாதிக்க முடியும். அதனால் பூசனை எப்படியோ பணியை பண்ணி, சிம்சோனை பணியை பண்ணி, அவனை அபிஷேகம் இழக்க பண்ணது மாதிரி இழக்க பண்ணி, அப்படிப்பட்ட தெளிலாட்கள் தெளிலாட்கள் இருக்கிறாங்க உலகத்தில். ஆனால் சபையில் அப்படிப்பட்ட தெளிலாட்கள் ஒருபோதும் இருந்துடக்கூடாது. அருமையான சகோதரிமார்களே, இந்த நாளில் புருஷனுக்கு நீங்கள் ஒரு பாரமாக இருக்கக்கூடாது, புருஷனுக்கு ஒருபோதும் பாரம் வேண்டாம் உங்களுடைய இருதயத்தில். உங்களுடைய புருஷனோ மனைவியை பார்க்கும் போதெல்லாம் ஒருவருக்கு ஒரு மேன்மையாக எண்ணி
தெய்வ பயத்தோடு மேன்மையை பார்க்கணுமே அல்லாமல், ஐயோ என் மனைவி ஐயோ என்னை பாடா படிச்சிருவாள என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பயம் வந்துடக்கூடாது புருஷனுக்கு. ஐயோ அது வாங்கணும்னு சொல்லிடுவா, இது வாங்கணும்னு சொல்லுவா, ஐயோ பணம் இல்லையே என்ன பண்ணுறது. சில மனைவிமார்கள் இன்னும் ஒத்து போகலை புருஷனுக்கு, இன்னும் ஒத்து போகலை புருஷனுக்கு, எதிர்த்து நிற்கிறாங்க, புருஷனுக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. இங்கே அமர்ந்திருக்கிற அருமையான புருஷனோடு வாழுகிற அருமையான சகோதரிமார்களே, இந்த நாளில் உங்களே நீங்கள் கேட்டு பாருங்கள், நீங்கள் லகுவாக இருக்கீங்களா? உங்கள் புருஷனுக்கு லகுவாக, உதாரணமாக பொருளாதார விஷயத்தில், பணங்கிற விஷயத்தில், பொருளாதாரங்கிற விஷயத்தில் எளிமையாக இருக்கீங்களா? தொந்தரவு பண்ணுறீங்க நீங்கள் இந்த பொருளை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த பூமி நாட்களில் வாழ்கிற நாட்கள் கொஞ்ச நாள் தான், குறுகிய நாட்களில் தான் வாழ போகிறோம், எத்தனை நாளைக்கு இருக்க போகிறோம்னு தெரியாது. ஆனால் உங்களை அந்த கல்லறையிலே வைக்கிறதுக்கு முதல் நாளிலே அந்த பெட்டியில் வைத்திருக்கும் போது உடைய புருஷன் சொல்லணும், ஓ இவ தனக்காக வாழாதவ, இவ ஒருபோதும் பிடிவாத காரி கிடையாது, இவ இப்போ வாழ்நாளெல்லாம் எனக்கு லெகுவாய் வாழ்ந்தவ, லெகுவாய் வாழ்ந்தவ என் மனைவி, என் ஆண்டவரே என் வாழ்நாளெல்லாம் எனக்கு உதவியும் ஒத்தாசையுமாய் வாழ்ந்தவ ஆண்டவரே, இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களே நான் சொல்லி இவன் இருதயத்தில் பதை பதைக்கணுமே அல்லாமல், சே காலம் பூராவும் என்னை பாடா படுத்தினவன், காலம் பூராவும் என்னை கஷ்டப்படுத்தினவன், அப்பாடா அப்படின்னு சொல்லி வாயால் சொல்லாட்டாலும் இருதயத்தில் அப்பாடான்னு இருக்கிறவருடைய புருஷனாக இருக்கணுமா? அருமையான சகோதரிமார்களை அநேகர் சொல்கிறேன், புருஷனுக்கு பாரமாக, புருஷனுக்கு பாரமுடைய ஸ்திரீகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் பயப்படுகிறேன், போராடுகிறார்கள் புருஷனோடு, கையால் போராடிட்டாலும் வாயால் போராடுகிறவர்களாக இருக்கிறாங்க. அருமையான சகோதரிமார்களே, உங்களுடைய வீடுகளில் பரலோகத்தை கொண்டுவதற்கு நீங்கள் முதல் ஆளாக இருக்கணும் சகோதரிமார்கள். பரலோகத்தினுடைய பிரசனம், பரலோகத்தினுடைய ஆசீர்வாதம் வீடுகளில் இருக்கணும் இருக்கணும். ஒரு முறை ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக என்னுடைய பையன்களில் ஒருத்தன் சொன்னான், ஓடி வந்து என்ற சொன்னான், அப்பா என்னடான்னு கேட்டேன். அப்பா அந்த வீட்டில் அந்த அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் அந்த பிள்ளைகளோட பேரை சொல்லி அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை நடக்குதுப்பா, ரெண்டு பேரும் அங்கே சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்கப்பான்னு அவன் ஆச்சரியமாக வந்து சொன்னான். ஏன்னா நாங்கள் இருக்கிறது ஒரே ஒரு வீடு, அங்கே சண்டை அவன் பார்த்ததில்ல, புருஷன் மனைவிங்கிற சண்டை அவன் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. அவன் இந்த அப்பா இன்னார் அப்பா இன்னார் அம்மாவை அடிக்கிறாங்கப்பா, இன்னார் அம்மா அவங்க அப்பாவை வைகிறாங்கப்பா. நான் சின்ன பிள்ளையா இருக்க போய் தெருவில் நான் பார்த்துருக்குறேன், ஏன் எங்கள் வீட்டிலையே எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சண்டை வந்ததுனா பார்த்துருக்குறேன். எங்கள் வீட்டிலையே நல்ல மீன் குழம்பு சட்டி கொதிச்சுக்கிட்டு இருக்கோம், சண்டை வந்துடும், சட்டி நடுதிருக்கு போயிடும், புவா நல்ல கறி குழம்பு கடனை உடனே வாங்கி கறி குழம்பு கொதிச்சு கொதிச்சுட்டு இருக்கோம், புருஷனுக்கு போட்டாடி சண்டை வந்துடும், கறி குழம்பு எங்கே போய்டும் தெரியுமா, ரோட்டுக்கு போயிடும். இதெல்லாம் பிசாசுடைய தந்திரம், புருஷன் மனைவிக்குள்ள அந்த பிரச்சனையை உண்டு பண்ணி பிள்ளைகளுடைய இருதயத்தில் சமாதானத்தை குறை. எத்தனையோ நான் அழுதுருக்கிறேன், எங்கள் வீட்டில் சமாதானம் இல்லாமல் இருந்தது நான் அழுதுருக்கிறேன். இந்த குளத்தில் ஒன்றுமே வேண்டாம், எங்கள் அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமாக இருந்தால் போதும்னு நான் எண்ணியிருக்கேன். இல்லை, இந்த முழு உலகமும் அப்படி தான் இருக்குது, இந்த முழு உலகமும் பிசாசு குடும்பங்களை களைச்சிட்ருக்கான். ஆகையினால் அருமையான சகோதரிமார்கள் நான் சொல்லுகிறேன், ஞான விளங்க உடைய வாயை தரங்க, உடைய புருஷனோட போராடாதீங்க, அதை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, வேண்டாம். நான் நேர்மையாக சொல்ல முடியும், என்னுடைய வீடுகளில் 30-32 வருஷங்களுக்கு மேலாய் திருமணம் ஆகுது, என் மனைவியோடு ஒருபோது கூட நான் வாக்குவாதம் பண்ணதே இருக்க மாட்டேன், ஒருபோதும் இந்த கையினால் என் மனைவியை ஒருபோதும் அடித்ததில்லை, அடிக்கவும் போகிறதில்லை, அடிக்கவும் மாட்டேன். இந்த கையை அணைக்கிறதுக்கு தானே இருக்கணுமே தவிர ஒருபோதும் அடிக்கிறதுக்கு இருக்கவே கூடாது. அதனால் கருத்துக்களை சொல்ல வேணாம்னு இல்லை, கருத்துக்களை சொல்லலாம், என்னங்க இப்படி பண்ணலாம், என்னங்க இப்படி செஞ்சுருக்கலாமே, என்னங்க இப்படி பேசியிருக்க கூடாதுங்க சொல்லி உதவி செய்யலாம், உதவியாளராக இருக்கலாம் தவிர ஒரு ஆளுது செய்கிறவளாக இருக்கக்கூடாது.
புருஷனை அநேக ஸ்திரீகள் மறைந்திருந்து ஆளுக செய்வாங்க. நான் பார்த்துருக்கேன், சில ஸ்திரீகளை பார்த்துருக்கேன். அப்படின்னா போதும், புருஷன் உஷாராயிடுவார், கூட்டத்தில் ஒன்றும் தெரியாது, பொண்டாட்டி அப்படிம்பாங்க, அவ்வளோதான். அதில் ஆயிரம் அர்த்தம் இருக்கிற இந்த சத்தத்தில். சில மனைவிமார்கள் என்ன போதும், அவ்வளோதான், அங்கே விளையங்குவான் புருஷன். அப்படி கடக்கண்ணால் அப்படி பார்த்தா போதும், ஒரு கண்ணா ஓ இன்னைக்கு ஏதோ நடக்க போதுன்னு அவனுக்கு அடிவயத்தில் சொர சொரப்பு வந்துடும். அநேக மனைவிமார்கள் இப்படி தான், தண்ணி டங்குன்னு வச்சோடனே கதை தெரிஞ்சு, ஆஹா இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரச்சனை ஆரம்பிக்க போதுடா ஆன்னு அவன் தெரிஞ்சுக்குவான். சாந்தமுள்ள ஒரு ஸ்திரீ, சாந்தமுள்ள ஸ்திரீயாய் நீங்கள் வாழணும். அதுதான் சொல்ல வரும்படி, ஆட்டுக்குட்டியை போல ஆட்டுக்குட்டியை அழகாக மடியில் வைத்துக்கொள்ளலாம், ஆனால் சிங்கக்குட்டியை புலிக்குட்டியை ஒரு நல்ல பாம்பை மடியில் வைத்துக்க முடியுமா? வைத்துக்கொள்ளும். நீங்கள் ஆட்டுக்குட்டி போல இருக்கணும். நான் வாழ போகிற நாட்கள் கொஞ்ச நாட்கள், அந்த கொஞ்ச நாட்களில் எப்படிலாம் என் புருஷனுக்கு, அதாவது புருஷனை எப்படி இருந்தாலும், அதாவது அனனியா சபீராளை போல இல்லை, அனனியா சபீராளர்கள் அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே ஒன்றாகி ரெண்டு பேருமே அவங்க நரகத்து சபை விட்டு போனாங்க, அந்த ஆவி இல்லை. எது செஞ்சாலும் புருஷன் எது செஞ்சாலும் ஒன்றாவது, ஒருத்தர் ஒருத்தரை கண்டிக்கிறது, ஒருத்தர் ஒருத்தரை திருத்துறது, ஒருத்தர் ஒருத்தரை புத்தி சொல்லுகிற ஆவியோட நம்ம இருக்கணும். அபிகால குறித்து நம்ம கேள்விப்படுறோம், அவளுடைய புருஷன் தவறு செய்கிறான் தெரியும், ஆனால் புத்தி உள்ள அபிகாயில் அவள் அப்படி அல்ல, அவள் ஞானமுடையவளாய் நடந்து கொள்கிறான், தன் வீட்டை பாதுகாத்து கொள்கிறாள், வருபோர் தேவனுடைய கிருபை அவள் மேலே இருக்கிறது, தேவன் அவனை அவளை ஆசீர்வதிக்கிறாங்க. அருமையான சகோதரிமார்களே, இந்த நாட்களில் உங்களுடைய வாயை ஞான விளங்க தரணும். உங்களுடைய வாயில் தப்பி தவறி மரியாதை குறைவாய் புருஷனை பேச வேண்டாம். ஏன்னா தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன், அவனை மதிங்க. அதனால் தேவனுடைய மனுஷன் வந்து இது வந்து பூரணமானு நான் சொல்ல விரும்பல, எத்தனையோ மதியனமான முட்டாள்தனமான காரியத்தை நம்முடைய புருஷன்மார்களை செய்வாங்க தான் பூமியில் இருக்கிற நாட்கள்லாம். ஆனால் கிறிஸ்து மன்னித்தது போல ஒருவருக்கொரு மன்னிக்க ஒருத்தொருத்தர் மேன்மையாக என்ன கற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு பாரம் இருக்கா, உங்களுடைய இருதயத்தில் பாரம் இருக்கா, சரீரத்தில் பாரம் இருக்கா, உட்கார்ந்து பேசுங்க, உட்கார்ந்து வாங்க உட்காருங்க, நம்ம பேசுவோம். பேசி தீர்க்க முடியாத பிரச்சனையே இல்லை, பேசி உட்கார்ந்து பேசுங்க, புருஷனோட பேசுங்க, உட்கார்ந்து பேசுங்க, உங்களோட பிரச்சனையெல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க எது சரி எது ரைட்டு. ஆண்டவரே நீரே நடு நாயகனாய் நின்று ஆண்டவரே எங்களோட பிரச்சனையை தீருங்க. பிரச்சனை வரவே வராது, நான் சொல்ல விரும்பல, பிரச்சனை இருக்கும். அதனால் புருஷனும் மனைவியுமே உட்கார்ந்து குடும்பத்தில் பேசி உடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ளணுமே தவிர, அதை மனசில் வச்சுட்டு வேறு ஒன்று செய்யக்கூடாது. அதை ஒன்று வச்சுக்கிட்டு மனசில் ஒன்று செய்யக்கூடாது. ஆகினால் அருமையான மனைவிமார்களே, உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. நல்ல மனைவியாக இந்த பூமியில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சில நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் முரட்டாட்டமுடையவளாக இந்த பூமியிலே அநேக தீய பழக்க வழக்கத்தை கற்றுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகள் வரும்பொழுதெல்லாம் மனைவிமார்களுக்கும் பங்கு இருக்குது, புருஷன்மார்களுக்கும் பங்கு இருக்குது. அவர்களுக்காக நாம் செபிக்க வேண்டியிருக்கிறது. ஆண்டவர் சொன்னது போல, உன் பிள்ளைகளுக்காக அழு என்று சொல்வது போல நாம் அழ வேண்டியவளாக இருக்கும். நம் பிள்ளைகளுக்காக அழணும். வழி விலகி இருக்கிற பிள்ளைகள் இந்த முரட்டாட்டத்தின் கீழ்ப்படியாமையின் ஆவியில் நம்முடைய பிள்ளைகள் சிக்கிக்கொள்ளும் போது அவர்களுக்காக நாம் செபிக்கணும், அவர்களுக்காக பரிதபிக்கணும். ஆண்டவர் சொல்லுவாங்க, பச்சை மரத்துக்கு இந்த பாடு, பட்டை மரத்துக்கு என்ன பாடோ, உனக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அழு என்று சொல்லி அவர் சிலுவைக்கு போகும்போது முந்தின அவர் சொல்லுகிற வார்த்தை அதுவாக இருக்குது. அருமையான சகோதரிமார்கள், நம்முடைய கீழ்ப்படியாத பிள்ளைகள், இந்த உலகத்தில் நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க, அவங்க ஏதோ ஒன்று கற்றுக்கொள்ளுன்ட்டு வந்துடுறாங்க. கண்ணுக்கு சின்ன பையனாக இருக்கும்போது அடிக்கிறோம், பெரம்பெடுத்து அடிக்கிறோம், பெரியவனை ஆகிட்டவனை என்ன பண்ண முடியும், இப்போல்லாம் பெரம்பு எடுக்க முடியாது, பெரம்பை எடுத்தால் பெரம்பை பிடிக்கிட்டு நாளை வச்சரிஞ்சிருவான். இப்போது பெரியவனை ஆகிட்டான், இப்போ அழறத விட வேறு வழி இல்லை, அழறத விட புலம்புறத விட எனக்கு வேறு வழி இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் பாதத்தில் விழுந்து நம்ம அழணும், புலம்பணும், அவருடைய உதவியை நாடணும். ஆகையினால் மனைவிமார்களுக்கு ஒரு நீண்ட பொறுப்பு இருக்கிறது. மனைவிமார்களுக்கு ஒரு நீண்ட இந்த பூமியில் தேவனை சித்தம் செய்வதற்கு நீண்ட ஒரு காரியங்கள் இருக்கிறபடினாலே சகோதரிமார்கள் நான் சொல்லுகிறேன், குடும்பம்ன்று வரும்போது மிகுந்த ஜாக்கிரதையாக நீங்கள் லகுவாக இருக்கணும், புருஷனுக்கு லகுவாக இருக்கணும். ரெண்டாவது ஒரு பறவை பறக்குது, இந்த பறவையுடைய காலில் ஒரு கிலோ வெயிட் உள்ள ஒரு கல்லை கட்டி விட்டு இந்த பறவையை பறந்து போனால் அந்த பறவை பறந்து போகுமா? பறக்க முடியாது.
அதனால் புருஷனுக்கு லகுவாக இருக்கணும். நான் சொல்லுவேன், புருஷனும் மனையும் ஒன்றா இருந்துட்டா அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அது அவங்களுக்கு பெருசாக தோணாதுன்னு சொல்லுவேன். புருஷனும் மனைவியும் ரெண்டு பேரும் அவங்க வந்து கிரியும் பாம்பமாக இருந்தாங்கன்னா அவங்க உலகம் பூராவும் அவங்களுக்கு வந்து எல்லாரும் ஒத்தாசை பண்ணாலும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குனாக்க கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவேன். புருஷனும் மனையும் ஒன்றா இருந்துட்டா இந்த முழு உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தீர்த்துடலாம். அவங்களுக்கு அது ஒரு பெரிய பொருட்டே இல்லை. ஆனால் வீட்டில் புருஷனுக்கு மனைவிக்கு அவனுக்கு பிணக்கு வந்துட்டாவே அவனை செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாது, அவனுடைய மூளை அவுட் ஆகிடுவான் ஆகிடுவான். இன்னொன்று நடைப்பணமாக தான் அவன் வாழும். அதனால் நான் சொல்ல விரும்புகிறேன், மனைவிமார்கள் லெகுவாய் தன்னுடைய மனைவிமார்க்கு லெகு புருஷன்மார்களுக்கு லெகுவாக இருக்கும்படி உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த பூமியில் தற்செயலாய் நாம் இந்த பூமியில் வரல, தேவனுடைய பிளானோடு தான் இந்த பூமியில் நாம் வந்திருக்கிறோம். அதனால் நம்ம அர்த்தமுள்ள ஒரு குடும்பம், ஆண்டவருடைய ஆண்டவருக்கு சுகந்த வாசனை வீசணும். நம்முடைய வீடுகளில் சுகந்த வாசனை வீசி ஆண்டவருக்கு மகிமையுள்ள குடும்பங்களாய் வாழ்வதற்கு, குடும்பங்கள் கட்டப்படுவதற்கு சகோதரிமார்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது, பங்கு இருக்கிறது. அதை நம்ம மறந்து போக வேண்டாம். அதே மாதிரி புருஷர்களுக்கு இங்கே வாசிக்கிறோம், புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூறுதார் சொல்லி 25வது வருஷத்தில் வாசிக்கிறோம். அன்பு உருகிறங்கிற ஒரு காரியம் கரை காணாத கடல் போல, அது கரை காணாத ஒரு கடல் போல. 40 ஆண்டுகளுக்கு மேலாய் நான் இந்த கடலிலே இன்னும் நீந்தி கொண்டிருக்கிறேன். நான் நேர்மையாக என்ற இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறேன், ஆண்டவரே நீ சொல்லுகிற அந்த அன்பு, நீ சொல்லுகிற அந்த அன்பு இல்லை ஆண்டவரே. நான் கடலை தத்தளிக்கிறேன், அந்த கரை இன்னும் நான் கண்டுபிடிக்கல. உமக்கு இருந்த அந்த அன்பு, உமக்கு இருந்த அந்த நேசம், அந்த அன்பு எனக்கு இல்லை ஆண்டவரே. எனக்கு தாங்கன்னு சொல்லி இந்த நாள் வரைக்கும் நான் போராடுகிறேன், போராடி கொண்டு இருக்கிறேன் என்பதை நான் உங்களுக்கு முன்பாக நான் நேர்மையாக சொல்ல விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த பூமியின் நாட்களில் நாங்கள் வாசிக்கிறோம், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். உங்கள் மனைவிகளின் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகையினால் இந்த பூமியின் நாட்களாம் மனைவியானவளுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, அவளை நான் மதித்து செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. நான் அப்படியே என் விருப்பத்தின்படி நான் வாழ முடியாது. மனைவியுடைய புருஷன் என் விருப்பத்தின்படி வாழ்வதற்கு எனக்கு உரிமை இல்லை, என் இஷ்டத்தின்படியெல்லாம் நான் வாழ எனக்கு உரிமை இல்லை. இப்பொழுது எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, அக்கறையுடனா இருக்குன்னு சொல்லி புருஷனானவன் பொறுப்பும் அக்கறையுடனா இருக்க வேண்டியிருக்கிறது. ஆக என்னால் வாசிக்கிறோம், தொடர்ந்து வாசிக்கிறோம். தாம் அதை திருவசனத்தினால் கொண்டு தண்ணீர் முழுக்கினாலும் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கினார் என்று சபையை வாசிக்கிறோம். அதே போல் தன் மனைவிடத்தில் காணப்படுகிற எல்லா குற்றங்கள், குறையே இல்லாத மனைவியோ குறையோ இல்லாத இல்லாத புருஷர்களும் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. நாம் ஒருவரும் மன்னிக்கிறவர்களா, ஒவ்வொரு நாளும் மனைவியை மன்னிக்க, புருஷனை மன்னிக்க, இந்த ரெண்டு பேரும் எப்பொழுதுமே ஒருவரும் மன்னிப்பதற்கு நாம் ஆயத்தமிழலாக இருக்கும். நம்முடைய சகோதர சகரியாப்பன் ஒரு முறை ஒரு ஊருக்கு போயிருந்தாங்களாம். ஒரு ஊருக்கு போயிருக்கும்போது ஒரு ட்ரெயினில் உட்காந்துருந்தாங்களாம். ஒரு ட்ரெயினில் உட்காந்துருக்கும்போது அந்த ட்ரெயின் புறப்பட்டுடுச்சான், புறப்பட்டாச்சு, விசில் அடித்தாச்சு, வண்டி புறப்பட போகுது. ரெண்டு திருமணமான தம்பதிகள் ஓடி வர்றாங்க, ஓடி வந்து சேக் பண்ண வந்து சேக் எங்களுக்கு இப்போ திருமணம் ஆகிருக்கு, எங்களுக்கு ஏதாவது ஆலோசனை ஏதாவது சொல்லுவீங்களான்னு கேட்டாரான். ஓ சொல்லுகிறேன், ஒரு நிமிடம் கூட இல்லை, ஒருவருக்கும் மன்னிங்கள், ஒருவருக்கும் மன்னிப்பு கேளுங்கள், அவ்வளோதான் முடிஞ்சு. அதில் ஆயுசு காலம் பூராவும் அவங்க 50 வருஷமோ 60 வருஷமோ எத்தனை வருஷம் வாழ்கிறாங்களோ அத்தனை வருஷம் வாழ்வதற்குரிய எல்லா பிரச்சனைக்குரிய விடை அதுதான், மன்னிச்சிருங்க. இன்னொன்று என்ன செய்யணுமா, மன்னிப்பு கேட்டுருங்க. போச்சு, நீ 50 வருஷம் நீ வாழ போகிற பிரச்சனைக்கு தீர்வு ஓ இந்த ரெண்டே ரெண்டு வார்த்தை முடிஞ்சு, மன்னிப்பு கேட்டுருங்க, மன்னிச்சிருங்க. சரியா சார், ரயில் போகிறப்பட்டு ஐயா அவங்க வந்துட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. ஆனால் அந்த செய்தி பல வருடங்களால் நம்முடைய சபைகளில் இந்த செய்தி சொல்லப்படுது, பிரசங்கிக்கப்படுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாட்களில் நாம் எப்பொழுதும் மன்னிக்கிற ஆவியுடையவர்களாக எப்பொழுதும் இருக்கணும். அதாவது நான் பார்த்துருக்குறேன், புருஷன் வந்து சீக்கிரம் செஞ்ச தவற சில காரியங்களாக மன்னிச்சிருவான். அவனுக்கு இயற்கையாகவே புருஷன் வந்து அந்த மறந்து போகக்கூடிய ஒரு தன்மையை அவன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கான். ஆனால் மனைவிமார்கள் அப்படி இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காரியத்தை குரங்கு குரட்டில் அடக்கி வச்சிருக்குமே, அந்த மாதிரி மனைவிமார்கள்
அப்படி சிந்தையில் அப்படியே வச்சுருப்பாங்க. அன்னைக்கு சொன்னீங்களே நீங்கள், அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டீங்களே, அன்னைக்கு அப்படி சொன்னீங்களே, அன்னைக்கு உங்கள் அப்பா அம்மா வரும்போது இப்படி நடந்துக்கிட்டீங்க, இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா வரும்போது இப்படி நடக்கிறீங்க, அன்னைக்கு எங்கள் அம்மா கொடுத்து இப்படி சொன்னீங்க, அன்னைக்கு எங்கள் அப்பா கொடுத்து சொன்னீங்க, இன்னைக்கு இவன் மறந்துருப்பான், புருஷன் மறந்துருப்பான், இவனுடைய இயல்பான குணமே அப்படி தான் மறந்துடுவான். ஆனால் ஸ்திரீகள் அப்படி அல்ல. நல்லதுதான் ஆண்டவர் ஞாபக சக்தியை கொடுத்துருக்கிறாரா, நல்லது. தேவனுடைய வார்த்தையை உங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவனுடைய செய்தியை உங்க பத்திரமாய் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இப்படியாப்பட்ட காரியத்தை மறந்து விடுங்கள், நல்ல காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த மாதிரி காரியத்தை மறந்து விடுங்கள். அருமையான சகோதரிமார்கள் சொல்லுகிறேன், நம்முடைய புத்தி நம்மளை கெடுத்து விடும், நம்முடைய ஞாபக சக்தி சில நேரத்தில் நம்மளை கெடுத்து விடும், அழித்து விடும். ஆச்சரியமாக இருக்கும், பேசிக்கிட்டே இருக்கும்போது 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியத்தை அப்படியே சொல்லுவாங்க ஒரு சகோதரி, 20 வருஷத்துக்கு நடந்த அப்படி சொல்லுவாங்க, அப்படியே சொல்லுவாங்க, அன்னைக்கு அது செஞ்சீங்க, இன்னைக்கு இதை செஞ்சீங்க, இன்னைக்கு இதை செஞ்சீங்க, இன்னைக்கு இதை செய்கிறீங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, சொல்லி அவங்களுடைய மனதை புண்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. அருமையான சகோதரிமார்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த பூமியில் வாழ நாட்கள்லாம் அங்கே நேசிக்க, ஒரு ஒரு விட்டு கொடுக்க, மன்னிக்க உடல் இருந்தால் நம்முடைய வீடு குட்டி பரலோகம் போல இருக்கும், நம்முடைய வீடு குட்டி பரலோகம் போல இருக்கும். நாம் ஒருபோதும் மனைவியை கை நீட்டவோ அல்லது புருஷனை கை நீட்டவோ ஒரு 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 சத்தம் போட்டு மரியாதை குறை பேசுகிறது நம்முடைய பிள்ளைகள் பார்த்தே இருக்கக்கூடாது. நம்முடைய வீட்டில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆச்சரியமாக இருக்கணும், அங்கே அப்பா அம்மா அங்கே ரெண்டு பேர் சண்டை போட்டுருக்கிறத இந்த பிள்ளைகளுக்கு ஆச்சரியமாக, என்னப்பா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, ஏன்னா இவன் வாழ்நாள் பூரா அவங்க சண்டை போட்டதை பார்த்தே இருக்கக்கூடாது பிள்ளைகள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய பிள்ளைகளுக்கு மாதிரியாக இருங்க. ஏன் பிள்ளைகளுக்கு மாதிரின்னு நினைக்க வேண்டாம், நீங்கள் ரெண்டு கண்ணால் தான் இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் ஊரில் இருக்க அத்தனை பேரும் நம்மளை பார்த்துட்டுருக்காங்க, நம்ம மறந்துடுறோம். நம்ம நிறைய பேர் நம்மளை கவனிக்காங்கிற அநேக சமயங்களை மறந்துடுறோம். எல்லாவற்றுக்கும் மேலே பசுத்த ஆவியானவர் நம்மை கண்காணிக்கிறார், அவரை நம்ம துக்கப்படுத்தக்கூடாது, பரலோகம் கவனிக்கிறது, தேவ தூதர்கள் நம்மளை கவனிக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ் நாட்களில் நம்ம குடும்பங்கிறது மிக முக்கியமான ஒரு காரியம், பொருளாதார விஷயங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய குடும்பங்களில் அநேக குடும்பங்களில் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குன்னா பொருளாதார பிரச்சனை தான் ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்களோட சக்திக்கு மேலே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்க வந்து கடன் வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க சக்திக்கு மேலே அங்கே 10, 15, 20, 30 புடவை இருக்கும், தேவையில்லாமல் ஒரு புடவை, அங்கே சொந்தம் பந்தம் மாமன் மச்சான் அவனுக்கு 100, 200 போட்டால் போதும், இல்லை அவருக்கு 5000 தான் வைக்கணும், அவருக்கு 1001 தான் வைக்கணும், இல்லாட்டினா அவ்வளோதான், இங்கே அடுப்பு புகையாது, அடுப்பு புகையாது, அம்மா போட்டுருவாங்க படுக்கைய பிரச்சனை. புருஷனுக்கு என்ன சொன்னாலும் என் மனைவி மனத்தாங்க அடைய மாட்டான், என்ன சொன்னாலும் என் மனைவி மனத்தாங்க அடைய மாட்டாங்கிற ஒரு எண்ணம் புருஷனுடைய இருதயத்தில் இருக்கணும். என் புருஷன்ட்ட இதெல்லாம் சொன்னால் அவர் மனத்தாங்க அடைய மாட்டார், அவருக்கு முழம் மூஞ்சி ஒரு 1.5 பழம் போகாது, அவருக்கு யதார்த்தமாக பேசலாம்னா, யதார்த்தமாக எதை வேணாலும் என் புருஷன் சொல், தப்பாக கூட நான் சொன்னால் அவள் சொல்லலாம், அவர் தப்பாக கூட எடுத்துட்டாலும் எடுத்துக்க மாட்டார், நான் பேசிட்டுரும். அருமையானவர்களே, இந்த பூமியின் நாட்களில் ஒருவருக்கு ஒரு விடுதலையாய், ஒருவருக்கு ஒரு மன்னிக்கிறவர்களாய், ஒருத்தர் சகிக்கிறவர்களாய் நாம் எப்பொழுது இருக்கணும் இருக்கணும். அதனால் இப்போ மூடு சரியில்லை ஐயாட்ட, அதெல்லாம் போய் சொல்ல முடியாது, மூடு சரியில்லைங்கிற எண்ணம் வந்துட வேண்டாம், எப்போ வேணாலும் சொல்லலாம், எப்போ வேணாலும் இந்த காரியங்களை பேசலாம். சில நேரங்களில் இடம் பொருள் ஏவல் அறிந்திருக்கணும், அறிந்தால் சில காரியங்களை பேசணும். புயல் அடிச்சுட்டு இருக்கும்போது சில நேரத்தில் பேச முடியாது தான், அன்றைய சமயத்தில் சமயம் பார்த்து சூழ்நிலை பார்த்து சில காரியங்களில் பேசணும், அது நல்ல நல்ல ஆவி நல்ல இது. எல்லா நேரங்களும் எல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது, சாவு வீட்டில் உட்காந்துக்கிட்டு அங்கே சங்கீதம் பாடிக்கிட்டு இருக்க முடியாது, கல்யாண வீட்டில் போய் துக்கப்பட்டுட்டு இப்படி இருக்கலாம் இருக்க முடியாது, சந்தோஷப்படுறவோடு சந்தோஷப்படணும், துக்க வீட்டுக்கு இருக்கும்போது துக்கம் தான் இருந்தாகணும், வேறு வழி இல்லை. ஆண்டவர் அங்கே லாஸ்டர் வீட்டுக்கு போகும்போது அவர் அழுதார், அவர் அழுதார். கல்யாண வீட்டுக்கு போகும்போது அங்கே திராட்சம் பருமர் இடங்கள்ல இருந்து எல்லாரையும் சந்தோஷமாக்கினார் ஆண்டவர். அதே போல் நாமளும் அந்த உணர்வுகளுக்கு உற்றுதான் அநேக சமயங்களில் போக வேண்டியிருக்கும். ஆகையினால் குடும்பம்னு வரும்பொழுது அருமையானவளே, பொருளாதார விஷயத்தில் மிகுந்த கவனமுடையவளாக ஜாக்கிரவளாக இருந்து
நான் வாழப்போற நாட்கள் வேதம் தான் சொல்லுகிறது. நிலை இல்லாத இந்த உலகத்துலன்னு எழுதியிருக்காரு. நிலை இல்லாத இந்த வசனத்தை நாம் எடுக்கலாம். நிலை இல்லாத இந்த உலகத்துல உன்னுடைய வாழ்க்கையை அனுபவி பிரசிங்கின்னு நான் நினைக்கிறேன். நிலை இல்லாத உலகத்துல உன் மனைவியோடு நீ என்ன பண்ற, அந்த வசனத்தை எடுங்க, ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம், பிரசங்கியின் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் வாசிங்க பிரதர். சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களில், சூரியனுக்கு கீழே உனக்கு கொடுத்திருக்கிற எந்த நாட்கள், என்ன நாட்களா, மாயையான நாட்கள். நீ 25 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் நான் இருப்பேன்னு கேரண்டி இருக்கா யாருக்காவது? அப்படி மாயையான நாட்கள். இன்னைக்கு படுக்கைக்கு போயிருக்கிற என் புருஷன் காலையில எழுந்திருப்பானோ எழுந்திருக்க மாட்டானோ? எத்தனை புருஷன்மார்கள் படுக்கைக்கு போய் ஏந்திரிக்கல தெரியுமா? எத்தனை மனைவிமார்கள் படுக்கைக்கு போய் மனைவிமார்கள் ஏந்திரிக்கல தெரியுமா? 8 ஆச்சு மணி, 9 ஆச்சு 10 ஆச்சு, என்ன ஏந்திரிக்கல? அவங்க போயிட்டாங்க இல்ல. அதே மாதிரி புருஷன் போனாரு, படுக்கைக்கு போனாரு, 6 ஆச்சு 7 ஆச்சு தட்டி எழுப்புனா இல்ல. அவரு மாயையான நாட்கள். நான் பார்க்கறது கடைசியாய் பார்க்குறேன் என் புருஷனை, என் மனைவியை கடைசியாய் பார்க்குறேன். நாளைக்கு நான் என் புருஷனையோ என் மனைவியோ நான் பார்ப்பேங்கிற எனக்கு நிற்கிறேன் இல்லை. அதனால் மிகுந்த மரியாதையோடு மிகுந்த கரிசனையோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆகையினால் மாயையான நாட்கள் எல்லாம். அடுத்தபடி வாசிங்க, நீ நேசிக்கிற மனைவியோடே நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வு. இந்த பூமியிலேயே நேசிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் என்னுடைய புருஷன். நான் நேசிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள்னா என் மனைவி தான். இந்த முழு உலகத்திலையும் அழகா இருக்கிற ஒரே ஒருத்தி யாருன்னா என் நேசிக்கிற என் மனைவி தான். என் மனைவி தான் அழகானவள். இந்த உலக அழகிகள், உலக அழகி நட்சத்திரங்கள், உலக அழகன் இல்லை 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 இல்லை. இந்த முழு உலகத்திலையும் என் புருஷன் தான் எனக்கு அழகானவர். இந்த முழு உலகத்தில் என் மனைவி தான் அழகானவர். இந்த இந்த காரியத்தில் நீங்கள் எப்பொழுதெல்லாம் அஸ்திபா அடிகோடிட்டு வைத்திருக்கிறீர்களோ அப்பொழுது இச்சையிலே விழமாட்டீர்கள். உலகத்தினுடைய ஸ்திரீகளிலே மதிமயங்கி போக மாட்டீர்கள். மற்ற புருஷனிடத்திலே மற்ற மனிதரிடத்திலே இச்சையிலே நம்முடைய இருதயத்திலே விழுந்து போகவதில்லை. ஏனென்றால் என் இருதயத்தில் இடம் பிடித்த என் மனைவி என் புருஷன். நான் நேசிக்கிற என் புருஷன், நேசிக்கிற மனைவி. அடுத்தபடி வாசிங்க, இந்த ஜீவ வாழ்வு நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வு. மறுபடியும் என்ன சொல்லும், நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வு. மறுபடியும் நான் சொல்கிறேன், நிலையில்லாத வாழ்வு இந்த பூமியில. ஆக என்ன மரியாதையோடு கனத்தோடு அவளை மதிக்க கற்றுக்கொள்ளும். எப்பெல்லாம் ஒரு மகாராஜா வந்திருப்பாரா, ஒரு மகாராஜாவை மதிக்கிறது போல மனைவியானவள் தன் புருஷனை மதிக்க கற்றுக்கொள்ளும். அதே போல புருஷனானவன் மனைவியை பார்க்கும் போதெல்லாம் ஒரு மகாராணியை பார்ப்பது போல அவளை மதிக்க, அவளை ஒருபோதும் அவள் பழைய செய்த குற்றங்களை மனதுக்கு வர வேண்டாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் ஆண்டவரே என் மனைவியை நான் நேசிக்கட்டும், ஏன்னா நாளைக்கு என் மனைவி இருக்கிறாளோ இல்லையோ அவள் கல்லறையில வைத்து கொண்டு அந்த பெட்டியில வைத்திருக்கும் போது நான் ஒளிவு கொண்டிருக்க வேண்டாம். அநேக முட்டாள்தனமான புருஷன், முட்டாள்தனமான ஸ்திரீகள் தம் புருஷனை அந்த படுக்கையில் வைத்திருக்கும் போது தான் அழுதுகிட்டு இருப்பாங்க, ஒழுகிட்டு இருப்பாங்க. உயிரோடு இருக்கும்போது மதிக்க கற்றுக்கொள்ளலை. உயிரோடு இருக்கும்போது அவளை நேசிக்க அன்பு கூற அவளுக்கு மனம் இல்லை. நீங்களும் நான் அப்படி இருக்கக்கூடாது பிரியமா. அவளே விட்டுட்டு தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்க வைக்கக்கூடாது. அடுத்தபடி வாசிங்க, இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே. இன்னொரு வாசிக்கிறோம், அனுபவி எழுதியிருக்க, இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. சந்தோஷமும் சமாதானமும் புருஷன் மனைவியுடைய வாழ்க்கையில பெருக்கெடுத்து ஊற்றெடுத்து ஓடணும். இந்த உலகத்துல வாழ்ந்தா இன்னொரு மாதிரிப்பா வாழணும். உலகம் உங்களை கண்டு பொறாமப்படணும். உலகம் உங்களுடைய புருஷன் மனைவியுடைய வாழ்க்கையை கண்டு பொறாமப்படணும். உங்களுக்கு குறைவு இருக்கலாம், சின்ன வீட்டுல குடியிருக்கலாம், 3 வேளை நல்ல ருசிகரமாய் சாப்பாடு இல்லாம கூட இருக்கலாம், எத்தனையோ குறைபாடுகள் இருக்கலாம்.
ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை கண்டு எல்லா ஜனங்களும் பொறாமைப்படணும். வாழ்ந்தால் இன்னார மாதிரி வாழணுப்பா, பொறாமைப்படணும். சண்டையோ வாக்குவாதமோ மரியாதை குறைவாய் பேசுவது என்னுடைய குறிப்பாக என்னுடைய பிள்ளைகள், என் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் அவர் கேட்டிருக்கக்கூடாது. என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் என் புருஷனையோ என் மனைவியோ குறை சொல்வதையோ அவர்கள் கேட்டிருக்கவே கூடாது. ஆகையினால் நன்றி உள்ள இருதயம், புருஷனுக்கு நன்றி உள்ள இருதயம், மனைவிக்கு நன்றி உள்ள ஒரு இருதயம். ஆகையினால் நம்ம கொடுத்திருக்கிற இந்த ஜீவ வாழ்வை அனுபவிக்கும்படி தேவன் கொடுத்திருக்கிறார். இளம் பிராயத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் மதிக்க கற்றுக்கொள்ளணும், ஜீவ வாழ்க்கை அனுபவிக்கணும். இந்த பூமியில் தேவனுடைய பிரசன்னத்தோடு தேவனுடைய கிருபையோடு வேறொரு வாழ்க்கை இல்லவே இல்லை. ஆனால் புருஷன் மனைவி மூணாவது நபராகிய நடுப்பிரே என் குருநாதர் என்னுடைய வீட்டில் இருக்கிறார், அவர் தலைவராக இருக்கிறார், அவருக்கும் கீழே நாங்கள் சேவகம் செய்கிறவளாய் சேவகனாய் சேவகியாய் நாங்கள் இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கை அவர் இருக்கிறபடினாலே ஜீவ நதி புறப்பட்டு ஓடி அணைகிறது ஆசீர்வதிக்கக்கூடியதாக இருக்கணும். பிரியமாவளே, இப்படியாப்பட்ட குடும்பத்தை ஸ்தாபிப்பது தான் தேவன் விரும்புகிறார். ஆதியில் அப்படி தான் விரும்பினார் அது, ஆனால் அது திசை மாறி வேறு எங்கேயோ காரியங்கள் போய்விட்டு. ஆகையினால் ஜீவனுக்குரிய வாழ்வில் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்தின் பங்கு இதுவே. சூரியனுக்கு கீழே இந்த பூமிக்கு மேலே உன் கொடுத்துருக்கிற மனைவியை மதிக்க, புருஷனுக்கு மதிக்க நீ எப்பொழுதும் கற்றுக்கொள், மறந்து போக வேண்டாம். மறுபடியும் எபேசியர் புத்தகத்தை நான் திரும்ப விரும்புகிறேன். அங்கே நிறையா காரியங்கள் இருக்குது, அதை குறித்து விவரித்து நாம் பேசுவோமானால் காலங்களும் நாட்களும் அது போதாது. காலங்களும் நாட்களும் போதாது. அது அவ்வளோ விஸ்தாரமாய் பரிசுத்த ஆவியானவர் வேதத்திலே பதிவிடப்பட்டிருக்கிறது. இங்கே வாசிக்கிறோம், 28 வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படியே அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். இங்க என்ன சொல்லுச்சாக்கா, திருமணம் ஆவதற்கு முன்பு மனைவி வேறு புருஷன் வேறு, ஆனால் திருமணமான அன்னைக்கிலிருந்து அவங்க என்னவா மாறுறாங்கன்னாக்கா ரெண்டு நபரும் ஒன்றாய் மாறுகிறார்கள். ரெண்டு நபர் அன்னைக்கு என்ன வராங்கன்னா ஒரே நபராய் மாறுகிறார்கள். இதுதான் ஆச்சரியமான ஒரு காரியம், தேவன் செய்கிற அதிசயமான காரியம். ரெண்டு நபர் ஒன்றாய் மாறுகிறார்கள். அதனால தான் என்ன எழுதிச்சுனாக்கா, ரெண்டு பேரும் ஒன்னானபடினால இவங்களை நீங்கள் ஒருபோதும் பிரிக்கிறதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பிரிவதற்கு தேவன் இணைத்ததே மனுஷன் ஒருபோதும் பிரிப்பதற்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. ஆனால் அநேக புருஷர்கள் அநேக மனைவிமார்கள் அந்த புருஷன் மேலேயும் மனைவி மேலேயும் இன்னும் திருப்தி இல்லாமல் புள்ளக்குட்டி பிறந்திருக்கு. ஒரு அம்மா சொன்னதை நான் கேள்விப்பட்டேன், பிள்ளை கல்யாணம் பண்ணுற மாதிரி பிள்ளை இருக்கான், ரெண்டு பிள்ளை இருக்குது, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த அம்மா சொல்கிறாங்க, என் மாமன் எனக்கு எடுத்துவிட்டான், இந்த மனுஷனை கல்யாணம் பண்ண வச்சு என் மாமன் கெடுத்துவிட்டான். எத்தனை வருஷம் கழிச்சு, 25 கழிச்சு பொண்டாட்டி சொல்லுது என் மாமன் கெடுத்துட்டான். அப்போ 25 ஆயும் கூட இன்னும் ஒன்றா ஆகவே இல்லை. பிள்ளைக்குட்டி பிறந்திருக்கு, காரியம் ஒன்றா ஆக்குறாங்க, ஒன்றா படுத்துருக்குறாங்க, ஆனால் மனசு மட்டும் என்ன ஆகலை, ஒன்றும் ஆகலை. சரி, அவங்க உலகத்தாங்க போனால் போட்டோம், ஆனால் இங்கே நம்முடைய சபையில் பிள்ளைக்குட்டி பிறந்திருக்கு, சம்பாதிச்சதை தின்னுட்டு இன்னும் புருஷனோடு கூட இன்னும் ஒட்டலை. அது எவ்வளோ வேதனைக்குரிய காரியம். கேப்பு இடையில ஒரு பிசாசு அவங்களுடைய தடுப்பை வச்சுட்டாங்க. சில இதை கட்டடமே கட்டுவாங்க, சில மதில் செட்டு கட்டுவாங்க, ஆனால் ரெண்டும் ஒட்டக்கூடாது. நடுப்புற ஒரு கேப்பு வச்சுருவாங்க, அது ஒரு இன்ஜினியரினுடைய பிளான். ரெண்டும் அப்படி ஒட்டக்கூடாது, அது தனித்தனியாகவே இருக்கும். நடுப்புற ஒரு கேப் வச்சுருவாங்க. பார்த்துருக்கிறேன் நானும் அப்படி சில மதில்கள் அப்படி கட்டியிருக்கேன். கட்டும்போது இடையில ஒன்று கேப் வச்சு உள்ள வச்சுட்டு பார்க்கறது ஒன்றாக இருக்கும், அழகாக பார்க்கறது ஒன்றா இருக்கும். பிற்காலங்களில் ஏதாவது ஒன்று விபத்து வருது அல்லது ஏதாவது ஒன்று கீழே விடுதுன்னா ஒன்று பாதிக்காமல் ஒன்று இருக்கிறதுக்கு அப்படி செய்கிறது. ஆனா குடும்பங்கிற வாழ்க்கை அப்படி அல்ல, குடும்பங்கிற வாழ்க்கை அப்படி கிடையாது.
நம்முடைய பிரதர் திருமண நாட்களில் பேசுகிற சில செய்திகளை கேட்டிருக்கிறேன். சகோதரர் வின்சென்ட் அவர்கள் பேசுகிற சில செய்திகளை நான் கேட்டிருக்கிறேன். திருமணம் என்று வரும்போது அங்கே என்ன பண்ணுறாக்கா, ரெண்டு பேரையும் சேர்த்து ஒன்றா வச்சு பூட்டி இந்த சாவியை கண்ணுக்கு தெரியாத இடத்த தூக்கி எரிஞ்சிடுறது. நம்ம எக்காலத்திலையும் இந்த பூட்டு திறக்கப்படவும் கூடாது, ரெண்டு பேரும் பிரிக்கவே கூடாது. மரண பரியந்தம் இந்த பூமியில் இருக்கிற நாள் வரைக்கும் என்னுடைய ஆவி என் புருஷனை விட்டு பிரியக்கூடாது, என்னுடைய ஆவி என் மனைவி விட்டு பிரியக்கூடாது. ரெண்டு பேர் ஒன்றா இருக்கிற ஒரு வாழ்க்கை அருமையான உள்ள இந்த பூமி நாட்கள்லாம் அந்த பிரியணுங்கிற எண்ணம் வந்தாலே பிசாசோட எண்ணம். நான் அப்படி கேள்விப்படுறேன், ஒரு சிலரை பார்த்து ஒன்றா சாப்பிட்றாங்க, ஒன்றா படுத்துருக்குறாங்க, எல்லாம் நடக்குது, ஆனால் மனசு இன்னும் ஒன்றும் ஆகலை, புள்ளக்குட்டி இருக்குது ஒன்றும் ஆகலை. நான் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பற்றி இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி வேண்டாம் அருமையானவளே. இது பிசாசுடைய தந்திரங்கள், பிசாசுடைய ஆவிகள் அப்படி உங்களை பிரிப்பதற்கு. சந்தோஷமற்ற ஒரு வாழ்க்கை வேண்டாம். வாழ்வானாலும் சாவானாலும் மரணம் நம்மை பிரிக்க மட்டும் என்ற ஒரு வார்த்தையை நம்ம திருமண ஒப்பந்தத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆகையினால் இந்த நிலையில்லாத இந்த உலகத்தில் ஜீவ வாழ்க்கையில் என்னையும் இந்த புருஷனையும் மனை ஒன்றா நீங்கள் தான் இணைச்சிங்க ஆண்டவர். நான் ஒருபோதும் கைட்டிக்க வேண்டாம். இந்த மாடையும் இந்த மாட்டையும் இணைச்சிருக்க நகத்தடியில் ஒரு மாடு கழுத்தை கைட்டிக்கிட்டுனாக்கா சந்தியில் இருக்கும் வண்டி. சில கிராமத்தில் அந்த நாட்களில் பார்த்தேன், இப்போல்லாம் வண்டி இல்லை, ரோட்டில் நல்லா தான் போயிட்டுருக்கும் மாடு. ஒரு மாடு என்ன பண்ணுனாக்கா கழுத்தை கட்டிக்கிட்டு அது அந்தாண்டை பார்த்து நிற்கும். வண்டியில் இருக்கிறவன் அதோகதி, வண்டியில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் வண்டி ஓட்டுறானே அவன் தொபோ தொமன் நாலு கொடுப்பான். ஆனால் மாடு அம்மா சீக்கிரம் அது தலையை கொடுப்பதே இல்லை. அதனால் அந்த முழு வண்டிக்கும் ஆபத்து, ஓட்டுறவனுக்கும் ஆபத்து. இங்கே பார்த்தா போக வேண்டிய இடத்துக்கு அவங்க போய் சேரவும் முடியாது. இப்படி தான் அநேகருடைய வாழ்க்கை இருக்கிறது. பிரியமாலே, நான் கயட்டிக்கொள்ளக்கூடாது, என்னுடைய உறவை முறித்து கொள்ளக்கூடாது, கயட்டிக்கொள்ள நான் ஒருபோதும் விரும்பக்கூடாது. சரீரத்தில் போக முடியாது. கவர்மெண்ட்டு கூட விவாகரத்து அம்மா சீக்கிரம் கொடுக்காது. விவாகரத்து கோர்ட்டு கூட கொஞ்சம் அவகாசத்தை கொடுக்கும். எப்படி இருந்தாலும் இவங்க ஒன்றாயிடுவாங்களான்னு சொல்லி. ஆகையினால் தேவனும் இந்த பூமி நாட்களில் இணைச்சிட்டா அவ்வளோதான் முடிஞ்சது. மரணம் நம்மை பிரிக்க மட்டும் முடிஞ்சு. இந்த பூமியில் இருக்கிற நாள் வரைக்கும் ஒருபோதும் என்னுடைய ஆவி அவரை விட்டு போகும். இப்படி அவர்கள் ஒருபோதும் பக உணர்வு வரக்கூடாது. அதாவது இந்த மாம்சத்தை நான் பகைப்பேன்னா நான் யாராக இருப்பேனா, பைத்தியம் பிடிச்சவன் தான் நான் என்ன பண்ணுவேன், இந்த சரீரத்தை பகைப்பேன். அப்போது இந்த சரீரத்தை மூடி இந்த சரீரத்தை சோப் போட்டு குளித்து போஷித்து பாதுகாப்பேன்னு சொன்னாக்கா நல்ல சுயாதீனம் இருக்குன்னு எனக்கு அர்த்தம். நான் ஒரு பிளேடை வைத்துக்கிட்டு இந்த சரீரத்தை கிழிச்சிக்கிட்டு இருப்பேனா நான் யார்? நான் பிளேடை வச்சுக்கிட்டோ இல்லை ஆணியை வைத்துக்கிட்டு இந்த சரீரத்தை கிழிப்பானா நான் யார்? நான் ஒரு பைத்தியம் கொண்டவன், மூல சுய ஞாபக சக்தி ஏற்றவன். இப்படிதான் அநேக புருஷன்மார்கள் பிளேடை வைத்து கொண்டு கிழிக்கிறார்கள், தன் சரீரத்தை கிழிக்கிறார்கள். அவர்கள் பகைக்கிறாங்க சரீரத்தை. அதான் இங்கே வேதம் என்ன சொல்லுச்சுனாக்கா, தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் ஒருத்தன் கூட இல்லையே. இப்போ ஏன் பகைக்கிறான்? அவனுக்கு புத்தி சுயாதன் இல்லை. மனைவியை காயப்படுத்துகிறான், மனைவியை மனத்தாங்களடைய பண்ணுறான். அவன் யார்? மனைவியுடைய பெற்றோர்களை காயப்படுத்துகிறான். மனைவிக்கு கோபம் வரணும்னா வேற ஒன்றுமே சொல்ல வேண்டாம், அவங்க அம்மாவையும் அவங்க அப்பாவையும் சொன்னால் போதும், ஏறிடும், சொல்லுன்னு மேலே ஏறிடும். வேற எதுவும் வேண்டாம். அதே மாதிரி புருஷனுக்கு அவனை கோபப்படுத்தணும் எரிச்சலன்னா உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, கேட்டி அவங்க அக்கா, அவங்க தங்க, அவ்வளோதான் போதும். அந்த பந்தம், அந்த உறவு அங்கே துண்டாயிடும். அருமையானவர்களே, பேசும்போது மரியாதையாக பேச கற்றுக்கணும். புருஷனிடத்தில் பேசும் மரியாதையாக பேசுங்க, மனைவியிடத்தில் பேசும்போது மரியாதையாக பேசுங்க. அப்படி முட்டாள்தனமாக நம்ம பேசிட்டோமா திருத்தி கொள்ளுவோம். நம்ம எல்லாருமே தவறுகிறவர்கள், நம்ம யாருமே பூரணவான்கள் அல்ல. பூரணர் ஒரே ஒருவர் தான், நம்முடைய குருநாதர் இயேசு தான் பூரணமுடையவர். அவருடைய வார்த்தையை திருப்பணுங்கிற அவசியமே இல்லை. அவருடைய வார்த்தை சொன்னால் சொன்னதுதான். ஆனால் நீங்களும் நானும் எத்தனையோ தடவை யோப்பு சொன்னது போல், தான் சொன்னதெல்லாம் தப்புன்னு சொல்லி அவன் வாபிஸ் வாங்கிக்கிட்டது போல், நீங்களும் நானும் அநேக சமயங்களில் ஓ நான் இப்படி பேசியிருக்க கூடாது, இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு சொல்லி நாம் என்ன சொன்னாக்கா அநேக சமயங்களில் நம்முடைய வார்த்தையை திரும்ப வாங்கி கொள்ளணும். இல்லாட்டா அந்த வார்த்தை அப்படியே தான் இருக்கும். சொல்லணும், ஆமாம் ஆமாம் அன்னைக்கு பேசிகிட்டு இருக்கணும், அப்படி பேசணும்ல,
அப்படி பேசல, அப்படி பேசியிருக்கக்கூடாது. அன்னைக்கு பேசும்போது அப்படி பேசிட்டு போன கோபம் வர்றது மாதிரியே அப்படிலாம் பேசியிருக்கக்கூடாது அண்ணு அப்படி சொல்லணும். சொல்லிட்டு இந்த மன்னிச்சுக்குங்கிற வார்த்தை இருக்குல்ல அது வராது. அவ்வளவு கேவலமான மனுஷன். இந்த உலகத்திலே ஒரு கஷ்டமான வார்த்தை என்ன தெரியுமா? மிக கஷ்டமான வார்த்தை மன்னிச்சுங்க, மன்னிச்சுங்க அப்படி சொல்லியிருக்க கூடாது. நீங்க அனுபவிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். இங்க உட்கார்ந்துருக்க எல்லாரும் மகா புத்திசாலிகள், மகா திறமசாலிகள், உங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம பயிற்சி வித்துக்கணும். மன்னிப்பே கேட்காத ஒரு நபர் யாருன்னா, இயேசு என்ற அந்த ஒரு நபர் தான். மன்னிப்பே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் தவறு செய்யாத தேவன், தவறு செய்யவும் மாட்டார் அவர். ஆனால் நீங்களும் நானும் தவறு செஞ்சிருவோம், பேசிடுவோம், முட்டாள்தனம் ஏதாவது காரியத்தை பண்ணிடுவோம், ஒசமொசம் பண்ணிடுவோம், காரியத்தை கண்ணாமணும்னு ஆக்கிடுவோம். ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்யறா, மன்னிப்பு கேட்கணும், தன்னை தாழ்த்தணும். சில நேரத்தில் வாய் பொத்தி இருக்கணும், சில நேரத்தில் அப்படி இருந்துட்டா காரியம் சுமூகமாக முடிஞ்சிடும். அப்படி இல்லை, நான் சொன்னது சரிதான், செஞ்சது சரிதான் ஆனு சொல்லுவோமானா, அங்கே பூகமும் அங்கே பிரச்சனையும் அங்கே எழும்பி கொண்டு தான் இருக்கும். குடும்பத்தில் எழுந்து கொண்டு தான் இருக்கும். அநேக சமயங்களில் அது அமிழ்ந்தாலும் சில வருஷங்கள் அது புகஞ்சிக்கிட்டே இருக்கும், உள்ளார இருக்கும், அப்படியே இருக்கும். காலம் வரும்போது அது தலையை தூக்கும். ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒருவரும் மதிக்க கற்றுக்கொள்வோம், ஒருவரும் பகைக்க வேண்டாம், சரீரத்தை கீற வேண்டாம். பைத்தியம் பிடித்தவர்கள் சரீரத்தை கீறி கொள்வார்கள். அந்த ஆண்டவர் ஒரு முறை வரும்பொழுது அங்கே ஒருவன் காயப்படுத்தினார். அந்த அந்த வசனத்தை எடுங்க பிரதர்ஸ். இந்த கல்லறையிலே தன்னுடைய மனநிலை கோளாறினால் சங்கிலியினால் கட்டி வைத்திருந்தும் கூட அவனால் அடக்க முடியாத மனுஷன் அவன் தன் சரீரத்தை கீறி கொண்டான். அந்த வழியை ஒருவரும் போக முடியாதிருந்தார்கள். எடுங்க பிரதர், அந்த வசனத்தை எனக்கு சொல்லுங்கள். லூக்கா 8 எடுத்துக்கொள்வோம். 26 பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரேனுடைய நாட்டிலே சேர்ந்தார்கள். அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோடு சொன்னான். அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டதினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்தாவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகள் முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பெயரை சொன்னான். தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அப்போது இது என்ன இருக்குன்னா, என்ன இந்த வசனம் வேற இடத்துல இருக்கு நான் நினைக்கிறேன். இந்த வசனம் தன்னை காயப்படுத்தி கொண்டான் இருக்கும். தன்னை காயப்படுத்தி கொண்டான் என்ற வார்த்தை வரும். மார்க்கில் இருக்கோ இல்லை அது மத்தியில் இருக்குன்னு தெரில நான் நினைக்கிறேன். சரி, அது அப்படியே இருக்கட்டும். அவன் என்ன சொன்னாக்கா, பைத்தியம் பிடித்தவனும் அதாவது பிசாசு பிடித்தவனும் சுயாதீனம் முடியவன்தான் அவன் தன்னுடைய சரீரத்தை காயப்படுத்தி கொண்டு இருப்பானே தவிர நல்ல மூளைக்குள்ளவன் அவன் ஒருபோதும் காயப்படுத்த மாட்டான். ஆகையினால் இந்த நாட்களில் நம்முடைய மனைவிமார்களை ஒருபோதும் காயப்படுத்தி அவர்களை தன்னுடைய இருதயத்தில் நோக்க பண்ண வேண்டாம். அப்படி பண்ணியிருந்தாலும் கூட தாழ்த்தி ஆண்டவர் ஆமாமா அப்படி நான் பேசியிருக்கூட சொல்லி காரியத்தை நம்ம சரி செய்து கொள்ளும். ஏன்னா நம்ம குடும்பம் வந்து மிக முக்கியமானது. நம்முடைய குடும்பம், இந்த குடும்பம் இல்லைன்னா அதை குடும்பத்துக்கு வந்து ஆதாரமே என்னான்னு சொன்னாக்கா, சபைக்கு ஆதாரமே குடும்பம்தான். குடும்பம்தான், குடும்பம் சரியில்லைன்னா சபையும் சரியில்லைன்னு அர்த்தம். ஆக என்னால் அருமையான இந்த குடும்பத்துடைய முழு பொறுப்பு, முக்கால்வாசி பொறுப்பு சகோதரிமார்களை சார்ந்தது இருக்கிறது. ஆனால் எல்லாமே சார்ந்தது அல்ல, நிறைய பொறுப்பு சகோதரிகளே தான் இருக்குது. அதனால் மரியாதையாக பேச கற்றுக்கொள்ளுங்கள், மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய திருமணத்தை சந்தேகப்பட வேண்டாம். உங்கள் திருமண காரியங்களில் ஒருபோதும் கூட யாரோ ஒருத்தர் அந்த திருமணத்துக்கு முன்னணி நடத்தியிருப்பாங்க, அவங்க தான் அவங்க தான் அதுக்கு காரணம்னு சொல்லி நீங்கள் ஒருபோதும் அவங்கள வந்து குறிப்பிட்டு நீ அப்படி பேச வேண்டாம். தேவன் தான் இணைச்சாங்க எங்களுடைய திருமணத்தை, தேவன் எங்களை நடத்துவாங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் பிரச்சனையே வராது, பிரச்சனை வரதான் செய்யும். நான் பிரச்சனை வரும்போதெல்லாம் நம்முடைய முழங்கால் படிட்டு
ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுவோம். ஆகையினால் தேவன் நம் மத்தியில் இருந்து தேவன் பெரிய காரியங்களை செய்வாங்க. ஆகையினால் திருமணம்ன்றது மிக முக்கியமான ஒரு காரியம். புருஷம் மனைவின்றதுங்கிற ஒரு காரியம் ரெண்டு பேருமே பங்கு போடுற ஒரு கம்பெனியை நடத்துவதற்கு ஒரு ரெண்டு பேர் பங்குதாரர்கள். இவங்க ஒரு 50 கோடி, அவங்க ஒரு 50 கோடி போட்டு அந்த 100 கோடி ரூபாய் ஒரு கம்பெனியுடைய மூலதனம் போட்டு இந்த கம்பெனியை நடத்துவது போல தான் நம்முடைய குடும்பங்கிற ஒரு மூலதனத்துக்கு. அதனால் ரெண்டு பேருமே நம்ம பங்கு போட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகையினாலே பொறுப்புடையவர்களாக நம்ம நடந்து கொள்வோம். நம்மளை சுற்றி நம்முடைய ஜனங்கள்லாம் கவனிக்கிறாங்கிறத மறந்து போக வேண்டாம். எல்லாத்துக்குமே பிசாசு வானமண்டலில் பொல்லாத ஆவியுடைய சேனைகள்லாம் நம்முடைய குடும்பத்தை கவனிச்சிட்டு இருக்கிறதையும் நம்ம மறந்து போக வேண்டாம். இன்னொன்று, நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும்படிக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது ஏனோதெல்லாம் இந்த பிள்ளைங்களாம் இந்த பூமியில் வரல. நம்ம கொடுத்துருக்க பிள்ளைகள்லாம் தேவனிடத்திலிருந்து வந்தவர்கள். அவர்களை ஆளாக்க, தெய்வ பக்தியில் வளர்க்க, அவர்களை சரியான வழியில் இந்த பூமியில் நடத்துவதற்கு தாய்க்கும் தகப்பனுக்கும் நமக்கு ஒரு நாம் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதில் வருகிற நாட்கள் நல்ல குடும்பமாக இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் அனுகிரகம் பண்ணுவாராக. இன்னும் அநேக காரியங்கள் அங்கே இந்த வேதங்களில் இருக்கிறது. அங்கே பார்க்கும்போது பிள்ளைகளை கொடுத்து வாசிக்கிறோம், பிதாக்களை கொடுத்து வாசிக்கிறோம், வேலைக்காரர்களை கொடுத்து வாசிக்கிறோம், அடிமையாக இருக்கிறவளை கொடுத்து வாசிக்கிறோம், எஜமானாக இருக்கிறவளை கொடுத்து வாசிக்கிறோம். இது எல்லாரும் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி வேதம் நமக்கு விளம்புகிறது. அதனால் வருகிற நாட்களில் புத்தி உள்ள குடும்பமாய், ஆண்டவருக்கு சாட்சி உள்ள குடும்பமாய், இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கொசாமசா அல்லது குளறுபடிகள் நடந்திருக்குமானால், அருமையான சகோதரர்களும் சகோதரிமார்களுக்கும் நான் சொல்கிறேன், உங்களை தாழ்த்துங்கள், உங்களை தாழ்த்துங்கள். தாழ்த்துறதுனால் தேவன் உங்களுக்கு கிருபையை கொடுப்பார். உங்களுடைய மானம், மரியாதை, உங்களுக்கு இருக்கிற கௌரவம் எல்லாம் இழந்தாலும் சரி, உங்களுக்கு இருக்கிற ஐக்கியத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வீட்டில் என்னாலும் தங்கியிருக்கும்படிக்கு நீங்கள் நாடுங்க. தேவன் நல்லவர். ஆகையினால் நம்முடைய குடும்பமே மிக பிரதான ஒரு காரியம். இந்த சாத்தான் நம்ம குடும்பத்தை குறிவைத்திருக்கிறான். நம்முடைய குடும்பத்தை சின்னாபண்டமாய் அடிப்பதற்கு, நம்முடைய குடும்பத்தை நாசமாக்குவதற்கு அவன் என்னாலும் அவன் தந்திரசாலியாக இருக்கிறான். ஆனால் பிசாசின் தந்திரங்களை அறிந்து கொள்ள வேணும்னு சொல்லி இந்த எபேசிய நிறுவம் 6 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 11 வசனத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் வாசிங்க, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகவும். என்ன தந்திரம் பிசாசு, என்ன தந்திரமுடையவனா இருக்கான் தெரியுமா? நம்முடைய குடும்பங்களை சின்ன பின்னமாக்க, நம்முடைய குடும்பங்களை நாசப்படுத்த அவன் தந்திரம் கொண்டிருக்கிறான். இங்கே குடும்பங்களை குறித்து அங்கே பசுத்த ஆவியானவர் அங்கே அழகாய் எழுதி வைத்து விட்டு அங்கே கடைசியாய் பிசாசின் தந்திரங்கள், இந்த தந்திரங்கள் தான் ஆதாம் ஏவாளுடைய குடும்பங்களிலே நடந்தது. ஆகையால் நீங்களும் நானும் பயப்படணும். ஓ ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக எதிரி ஒருத்தன் இருக்கிறான், என் மனைவி எனக்கு எதிரி இல்லை, என் புருஷன் எனக்கு எதிரி இல்லை, எங்கள் மாமியாரோ மாமனாரோ மச்சானோ அவங்க நாத்தனாரோ அவங்க எனக்கு எதிரி இல்லை. ஆண்டவரே, என்னுடைய எதிரி பிசாசு. ஆண்டவரே, நான் என்ன செய்ய எனக்கு உதவி செய்யும்? என்னை, அதாவது சர்வாங்க தகன போலியா என்னை அர்ப்பணிக்கிறான், என்னை அர்ப்பணிச்சிடான். எனக்குன்னு ஒன்று வேண்டாம் இந்த பூமியில் ஆண்டு, என்னுடைய கௌரவம், என்னுடைய மதிப்பு மரியாதை இல்லை, உம்முடைய நாம என் வீட்டில் மையப்படணும். ஆண்டவர், நான் முந்தி சொன்னது போல அந்த கல்லறைக்கு போகிற முத நாள் அந்த கண்ணாடி பெட்டுக்குள்ள அந்த சரீரம் இருக்கும் பொழுது சொல்லணும், ஓ இந்த ஸ்திரியா, ஓ இந்த புருஷனா, ஓ இவன் தேவனுக்காக வாழ்ந்தவன், சுயநலமற்று வாழ்ந்தவன், தனக்காக வாழாதவன் என்று சொல்லி நம்மளை கொடுத்து சாட்சி சொல்லணும். பிரியமாலே, அந்த அற்புத வாழ்க்கையை வாழணும். நம்மளை பிசாசு அதான் நம்மளை பார்த்து ஒன்று சொல்லுவதற்கு வெக்கப்படணும், ஓ நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தாங்க இவங்க என்று சொல்லி பிசாசுக்கு பொல்லாங்கன் ஒன்றும் உங்களை குறித்து சொல்லப்படுவதற்கு ஒரு வார்த்தையும் இருக்கவே கூடாது, இருக்கக்கூடாது. ஆகையினால் பிசாசனுடைய தந்திரங்களை எதிர்த்துன்னு வாழ தேவன் நம் ஊருக்கும் அனுகிரகம் செய்வாராக.